மத்திய அரசின் தூய்மையே சேவை திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3000 இடங்கள் கண்டறியப்பட்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மத்திய அரசு நாடு முழுவதும் தூய்மை பணிகள் மேற்கொள்வதற்காக செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த அறிவுறுத்தியதின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேரு யுவகேந்திரா தூய்மை இந்தியா பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் தூய்மை பணிகள் குறித்து நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட வளர்ச்சி பணிகளுக்கான நேர்முக உதவியாளர் ராமஜெயம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாணவர்கள் அனைவரும் விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றனர். இதனை அடுத்து நேரு யுவகேந்திரா மாவட்ட அலுவலர் அப்துல் காதர், இந்தியன் வங்கி மாவட்ட மேலாளர் சரவணன், கல்லூரியின் முதல்வர் கீதா, வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவபிரகாஷம், ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து தெருக்களை சுத்தப்படுத்தி தூய்மை பணிகளை மேற்கொண்டு விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர். தூய்மை பணிகள் மூலமாக தங்கள் இருப்பிடம் சுகாதாரமாக இருப்பதுடன் ஆரோக்கியம் மேம்படும் சூழல் நிலவுவதாகவும் மேலும் தொடர்ந்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் வந்து கல்லூரி அப்புறம் பொது இடங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் சுத்தம் செஞ்சோம். இதனால எங்களுக்கு நிறைய நன்மை பயன்கள்லாம் கிடைச்சிச்சு. இதை வந்து நாங்கள் கடைசி வரை கடைபிடிப்போம். கல்லூரி வளாகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் அகற்றி தூய்மையாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறோம். இனியும் தொடர்ந்து ஈடுபடுவோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3000 இடங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ள அடையாளம் கண்டறியப்பட்டு 90% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தூய்மை பணியில் முன்னோடி மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மாற்றப்படும் என்று தூய்மை பணிகள் திட்டத்திற்கான மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புவனா தெரிவித்தார். கிட்டத்தட்ட 3000 குப்பைகள் சேரும் இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை இப்போ வரைக்கும் இந்த 15 நாட்களில் சுத்தம் செஞ்சு அந்த இடங்களில் மரக்கன்றுகளை நட்டிருக்கோம். இதன் மூலமாக இப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோடி மாவட்டமாக கொண்டு வர்றது தான் இந்த SHS 2024 நோக்கமாக கொண்டு செயல்பட்டுருக்கோம். குப்பைகள் குவிந்த தெருக்களை தூய்மைப்படுத்திய பின்னர் அழகாகவும் ஆரோக்கியமான தெருவாகவும் காட்சி அளித்தது. இதுபோன்று நாம் வாழும் இடத்தையும் வைத்துக்கொள்ள அனைவரும் இணைந்து தூய்மை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து ஸ்ரீராஜா.